அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ரொம்ப நாளாக கடன் வாங்கிட்டு அசலை கொடுக்க முடியாமல் வட்டியை மட்டுமே கொடுத்துட்டு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பரிகாரம் நல்ல பலன் கொடுக்கும் இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு செய்யணும் தீராத கடன் தொல்லையும் கரைஞ்சு போகும் இது மட்டுமே கிடையாது தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடக்கும் சில சுபகாரியங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவே நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் கை நழுவி போயிடும் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் பற்றி பேச ஆரம்பித்தாலே எதாவது ஒரு தடைகள் இடையூறுகள் வந்துடும் திருமண தடை சொந்த வீடு நிலம் நகை வாங்குறதில் தடை தொழில் வியாபார தடை இந்த மாதிரி எந்த விதமான தடைகள் இருந்தாலும் இந்த பரிகாரம் செஞ்சு பலனடையலாம் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை புனஸ்காரங்கள் கூட செய்ய முடியாது செய்யணும்னு போகும்போது எதாவது ஒரு தடை வந்துடும் வீட்டில் பிரச்சனைகள் வந்துடும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காய் மாலை பற்றி பார்த்துடலாம் இந்த ஏலக்காய் மாலை பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் ஏலக்காயில் செய்கிறோம் உங்களுக்கு எத்தனை அடியில் வேணுமோ அத்தனை அடியில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இந்த ஏலக்காய் மாலை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு போடலாம் மகாலட்சுமி படத்துக்கு பெருமாள் படத்துக்கு இந்த மாதிரி எல்லா சாமி படத்துக்கும் நீங்கள் போடலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்தவங்க ஃபோட்டோ கூட போடுறாங்க கோயில்களுக்கு கூட நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க இந்த ஏலக்காய் மாலை பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கூட நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த ஏலக்காய் மாலை தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மாலை மாதிரி தேவைப்பட்லனா கூட இந்த மாதிரி சின்னதாக கூட செஞ்சு கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன சாமி சிலைகளுக்கு போடலாம் இப்போ வரக்கூடிய நவராத்திரிக்கு இந்த மாதிரி சின்ன ஏலக்காய் மாலை நல்லாயிருக்கும் பொம்மைக்கு இந்த மாதிரி சின்னதாக ஏலக்காய் மாலை போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு காலையில் இல்லைனா சாய்ந்திரம் எப்போ வேணாலும் செய்யலாம் எப்போ அமாவாசை இருக்கோ அப்போ நீங்கள் இதை செய்யணும் காலையில் இல்லை சாயந்தரம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு விளக்குக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பு எடுத்து வச்சுருங்க கல்லூப்பு எடுத்து வைக்கும்போது மகாலட்சுமியை மனதார வேண்டிக்கோங்க கடன் தொல்லை கரைஞ்சி போகணும் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே கரைஞ்சி போகணுன்னு வேண்டிக்கோங்க அடுத்தது ஒரே ஒரு குண்டு மஞ்சள் எடுத்து வச்சுருங்க குண்டு மஞ்சள் எடுத்து வைக்கும்போது வாழ்க்கை மங்களகரமாக மாறணும்னு மனதார வேண்டிக்கோங்க இது ரெண்டு பொருளையும் வச்சுட்டு ஒரு மஞ்சள் நிற நூலால் நீங்கள் மூணு முடிச்சு போடணும் மூணு முடிச்சு போடும்போது குலதெய்வத்துக்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கடன் தொல்லை இருந்தால் கடன் முற்றிலும் திகரணும்னு கோரிக்கை வைங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியத்துக்கு தடை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தடை விலகி சுபகாரியங்கள் நடக்கணும்னு கோரிக்கை வைங்க இந்த மாதிரி மூணு முடிச்சு போட்டுட்டு இது உங்கள் பூஜை அறையிலே வச்சுருங்க இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் அடுத்த அமாவாசை வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் தினசரி ஊதுவத்தி மட்டும் காமிச்சிட்டு வந்தாலே போதும் அடுத்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த மூட்டையை பிரித்து இந்த கல்லூப்பை தண்ணீரில் கரைச்சு யாரும் கால்படாத இடமாக பார்த்து கொட்டிவிடுங்க குண்டு மஞ்சளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பரிகாரத்தை பெண்கள் செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது பெண்கள் செய்ய முடியாத நேரத்தில் தாராளமாக ஆண்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒரு ஏழு அமாவாசை அன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் கல்லூப்பையும் குண்டு மஞ்சளையும் நீங்கள் புதுசாக தான் மாற்றணும் மஞ்சள் நிற துணி இதே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சுலபமான பரிகாரம் தான் ஏழு அமாவாசை அன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே கல்லூப்பு போல் கரைஞ்சி போகும் இது உறுதியான ஒன்று கண்டிப்பாக ஒரு அமாவாசை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போதே நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை அதனால் நம்பிக்கையை ஒரு ஏழு அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்